இயேசுப்பா வந்து இதை தான் தெரிந்து கொள்கிறார். நம்ம வந்து வெளியே வெளிப்புறமான அழகை அவர் பார்க்கல. அவர் இருதயத்தை கண்ணோக்கி பார்க்கிறாரு. இந்த மண் எல்லா மனுஷரையும் ஒரு இருதயத்தையும் கண்ணோக்கி பார்க்கிறாரு. பிரைஸ் லார்ட். இன்றைய தினத்தில் கூட நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். இன்றைய வேதத்தில் நிறைய பெண்கள் பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த பெண் வந்து யோபினுடைய குமாரத்திகளுள் மூன்று குமாரத்திகளுள் ஒன்று. அந்த ஒரு குமாரத்தி வந்து அந்த மூன்று குமாரத்திகளும் யோபினுடைய உபத்திரவ காலத்து பிறகு அவங்க பிறக்கப்பட்டார்கள். ஏழு குமாரர்களும் மூன்று குமாரத்திகளும் பிறக்கப்பட்டார்கள். அந்த மூன்று குமாரத்திகளும் ஒரு குமாரத்தை பற்றி பார்க்கலாம். அந்த கடைசி குமாரத்தி கெரனோப்புக்கு என்ற ஒரு குமாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசி அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்பொழுது கூட கிரணப்புக்கோட விவரத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். கிரணப்புக்கு என்றால் மைக்கொம்பு என்று பொருள். அந்த மைக்கொம்பு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த மை கீழே தேசத்து பெண்கள் வந்து ஒரு அந்த மை கண்ணை தெளிவாக காட்டுறதுக்கும் அழகாக காட்டுறதுக்குமாக அதை வந்து அதை மைக்கொம்பு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிக்கு அந்த ஸ்டிக்கை அந்த குச்சி கருவி யூஸ் பண்ணுவாங்க. அந்த கருவி பேர் தான் மைக்கொம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மைக்கொம்பு வந்து நம்ம கண்களை அழகாக காட்டுறதுக்கும் தெளிவாக காட்டுறதுக்குமாக பயன்படுத்தப்படுது. அதே போல் வந்து நம்ம எதுக்காக நம்ம வந்து பெண்களாக அழைக்கப்பட்டிருக்கோம், பெண்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதே போல் வந்து பெண்கள் வந்து நம்மளுடைய உபத்திரவ காலங்கள் எல்லாம் வரும்போது நம்ம மற்றவர்களுடைய கண் பார்வைக்கு நம்ம ஒரு உபத்திரவமாக ஒரு துக்கத்தோட பிள்ளையாக பார்க்காம நல்ல ஒரு அந்த உபத்திரவ காலத்திலையும் நல்ல ஒரு சந்தோஷம் உள்ள அவருடைய சாயலில் நம்ம இருக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் வந்து நம்முடைய அவங்களுடைய பார்வைக்கு நம்ம அழகாகவும் அழகாக வெளித்தோற்றத்தில் அழகாகவும் தெரியக்கூடாது. நம்ம உள்ளான காரியங்களில் பரிசுத்தமான காரியங்களில் அவங்களுக்கு ஒரு அழகான பாண்டமாக நம்ம தெரியணும். இயேசுப்பா வந்து இதை தான் தெரிந்து கொள்கிறார். நம்ம வந்து வெளியே வெளிப்புறமான அழகாக அவர் பார்க்கல. அவர் இருதயத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த எல்லா மனுஷரையும் ஒரு இருதயத்தையும் கண்ணோக்கி பார்க்கிறாரு. அதே போல் வந்து நம்ம இருதயம் வந்து பரிசுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும்போது அவர் நம்ம தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளை ஒரு பிள்ளைகளை நம்மளும் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:30 வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். மீன் இப்போ கூட வந்து நான் இதில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்ம அவருக்கு பயந்து நல்ல ஒரு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக வாழ்ந்தோம்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக நல்ல ஒரு மக்களிடத்தில் நம்மளோட புகழப்பட